நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட் மாஸ்டர் சோவகாக்ஸ்வேயருடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ராஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இந்த புஸ்தகத்தில் ஆன் குரு அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய இன்னைக்கான முக்கியமான சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். சம்டைம் ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் த குரு இஸ் த சேம் ஆஸ் தே ஆர். தே திங்க் த குரு இஸ் ஆஸ் வீக் ஆஸ் தே ஆர். The limitation of the student is not the limitation of the guru. What may seem impossible is not impossible. Your limitations is not the limitation of the teacher. நம்மளுடைய மொத்த மைண்ட்செட்ட மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட சூத்ரா இது. சில சீடர்கள் அந்த குருவையும் அவங்கள மாதிரியே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள மாதிரினா எப்படி? நம்மெல்லாம் மனுஷங்க தான். மனுஷங்கள்னாலே தவறு செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. தவறு செய்யாம அவங்க எப்படி திருந்த முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாத்தியார் சொல்றது இந்த டீச்சர் நம்ம சொல்றோம் இல்லையா. இங்க இங்க அந்த டீச்சர் சொல்ற நோக்கத்துல அந்த குருவை கொண்டு வரல. இங்க இப்ப குருங்கிறதுக்கான விளக்கம் என்ன? இங்க அது வாத்தியாரோட கொஞ்சம் உயர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. உங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய டீச்சர் வந்து குருவாக முடியாது. அவர் வந்து ஒரு ஆசிரியர் வேணா இருக்கலாம். ஆசிரியர் சொல்றது என்ன? உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து, உங்களுக்கு புரிய வேண்டியதெல்லாம் புரிய வச்சு, உங்களை திருத்துறதா நினைச்சு உங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு பலவீனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு சொல்றவங்க முழுமை அடைந்தவங்க. அவங்க இந்த பூமிக்கு வந்து பாடம் கத்துக்கக்கூடிய வேலைகள் எதுவும் கிடையாது. அது எப்படி சார்? ஒரு மனிதனா பிறந்தவங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பாங்களா? அவங்களுக்கு தெரியாததே எதுவும் கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்கறதுக்காக இருக்கு இல்லையா. அப்ப அவங்களுக்கும் தெரியாது இருக்கும் இல்ல, என்ன மாதிரிதானே? அப்ப எனக்கும் நிறைய விஷயம் தெரியாது, அப்ப அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியாது. சில விஷயங்களா தெரியாம இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதானே? ரெண்டு பேருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கதானே செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சில மாற்றங்கள் உங்களுக்கு வரமளிப்போம். அதுக்காக சொல்லப்பட்ட சூத்திரம் தான் இது. நம்மளுடைய லிமிடேஷன் அந்த குருவோட லிமிடேஷன் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு மிக மிக சாதாரண மனிதருக்கு தனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆ, தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல சொன்னா கூட அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா. டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வீட்டுல செய்யக்கூடிய வேலையை நீங்க விளக்கி சொல்லுங்கன்னா அவங்களால தெளிவா சொல்ல முடியாது. ஆனா மகாபுருஷர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி. ஆனா தெரியலங்கிற அந்த எண்ணம் வந்த மாத்திரத்துல சில நொடிகளுக்குள்ள அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் உணர்ந்து அறிந்து நொடி பொழுதுக்குள்ள அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் மட்டும் இல்ல, அதுக்கான டெக்னாலஜியும் வச்சிருக்கவங்க தான் குரு சொல்ல முடியும். அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் வர்ற மாதிரி இருந்தா கூட சில நொடிகளுக்குள்ள இன்னர் டியூஷன் ஆர் இன்டியூஷன் மூலமா அது தொடர்புடைய அனைத்து விஷயங்களையும் உணர்ந்து அதை பத்தி விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களதான் குரு சொல்றோம். அப்படின்னா அந்த சீடருக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன் அந்த குருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இம்பாசிபிள். அன்பார்ச்சுனேட்டா சில சீடர்கள் இதை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூத்ரா மூலமா கிராண்ட் மாஸ்டர் நம்மளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னது? குரு அனைத்து லிமிடேஷனையும் தாண்டினாங்க. அப்போ அந்த சீடரோட பார்வையில என்னால் இதை சாதிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த பார்வை சரியாவனா இருக்கலாம். ஆனா அது என்னுடைய குருக்கும் நினைச்சாங்கன்னா தான் தப்பாகுது. எதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த இம்பாசிபிளை கூட I am possible அப்படின்னு காமிக்கிற மாதிரி என்னால இது முடியும் ஆத்மா அப்படிங்கறத முழுமையா உணர்ந்திருந்த ஐ ஆம் சொல்லக்கூடிய குரு, செல்ஃப் ரியலைஸ் ஆன அந்த குரு வந்து அந்த பாசிபிள் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஆட்கள். அதுக்காக தான் அவங்க வந்து மிக உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம குரு வைக்கிறோம். இந்த சூத்ரா குருக்கு லிமிடேஷனே கிடையாது. ஆனால்தான் நம்ம நாட்டில் குருவை வந்து கடவுளுக்கு சமமானதா கொண்டு வருவாங்க. இன்ஃபேக்ட் குரு மூலமாக தான் நம்ம கடவுளை உணர்ந்து அறிகிறதுனால கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே என்னுடைய குருவை நான் தெரிஞ்சுக்கணும். குரு மூலமாக தான் நான் கடவுள் பார்க்கக்கூடிய அறிவு எனக்கு கிடைக்கும்.
அந்த பார்வை எனக்கு கிடைக்கும். இதுதான் இந்த சூத்திரால சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றவங்க தான் குரு அப்படின்னா அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது மிக 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 முக்கியமான செய்தி. இது குறிச்சு விஷ்வக்ரேத்தே நமஸ்தே.